ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. எல்லாருக்கும் மாலை வணக்கம், குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா மாலை பலகாரத்துக்கு டிஃபனுக்கு என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவாள். அது எந்த மாதிரி என்ன செய்கிறா, என்னென்ன சாமான்கள் செய்கிறா, எப்படி செய்கிறாங்கிறத விவரமாக சொல்லுவோம். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்கோ. சொல்லுங்கள் மாமி. சேவைக்கு ஒரு டம்ளர் புழுங்கரிசி நல்லா நெய்ஸாக கிரைண்டரில் அரைச்சுட்டேன். சேவைக்கா? ஆமாம். ஒரு 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 பிஞ்சு உப்பு போட்டு நல்லெண்ணெய் ஒரு முட்டை விட்டு கிண்டியிருக்கேன். நல்லா தோசை மாவை பார்த்து கரைச்சுட்டேன். நான் அதை ஒரு டம்ளர் அரிசி மூணு மணி நேரம் ஊற வச்சேன். இட்லி அரிசி புழுங்கரிசி ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி நைஸாக கண்ணுக்கிட்டுக்கிற மை மாதிரி அரைச்சி அதை இந்த இல்பச்சட்டியில் கொட்டி கொஞ்சமாக உப்பு ஒரு முட்டை நல்லெண்ணெய் விட்டு கிண்டினேன். இப்போ இதை இப்படி தொட்டுண்டு இப்போ இது பண்ணணும். எண்ணெய் தொட்டுண்டு அப்படி கையில் தொட்டால் தோட வரக்கூடாது. தக்காளி பழம் மாதிரி? ஆமாம். இதை இப்படி எடுத்து உருட்டி வேட்டில் வச்சு புழியணும் சேவை. ஸோ புருட்டி வைக்கணும். ஆமாம். சரி, இந்த சேவை என்னென்ன சேவை பண்ண போறீங்க? பருப்பு சேவை பண்ணுறேன். சரி, பருப்பு. அதுக்கு பருப்பு அரைச்சி ஒரு அரை டம்ளர் துவரம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு ஊற வச்சேன். மூணு மணி நேரம் அரிசி ஊற வைக்கிறதே இதையும் ஊற வச்சுட்டேன். ஆமாம். ஒரு ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டு வரமிளகா, உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு மிக்சியில் அரைச்சி இப்போ அதை வீட்டில் வச்சுருக்கேன். அதை இதை எடுத்து உதுத்துட்டு சேவையை புழிஞ்சு கலக்கணும். இது பருப்பு சேவை. பருப்பு சேவைக்கு தேங்காய் சேவைக்கு இந்த தேங்காய் திருவி வச்சுருக்கேன். தேங்காய் திருவி இருக்கிறா? இது தேங்காய் சேவைக்கு. அப்புறம் எலுமிச்சம்பழம் சேவை. எலுமிச்சம்பழம் சேவைக்கு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நல்லா இருக்கு சேவை. மூணு சேவையும் ஒவ்வொன்றா செஞ்சு தாளிச்சு கொட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் சேவை புழிகிற போதும் வந்ததுக்கப்புறம் பார்த்தா என்ன பதம், எவ்வளோ நாளை வேகணும் இதெல்லாம்? இது இது வந்து 15 20 நிமிஷம் அது உருட்டி வச்சு 20 நிமிஷம். அதுவும் 20 நிமிஷம் தான் பருப்பு. இதே மாதிரி தான் இப்போ பருப்பில் வேக வச்சிருக்கா மாதிரி தான் வேக வைக்கப்படும் தட்டில். ஸோ அது வந்து உருட்டி காமிக்க, அதுக்கப்புறம் வந்து வச்சு காமிக்கலாமா? காமிக்கலாம். சரி, இந்த உருட்டின் வந்துட்டேன். இந்த மாவை எடுத்து எண்ணெயை தொட்டு உருட்டின் வந்துட்டேன். நல்லா 20 நிமிஷம் வேகணும். இது உருட்டி வைக்கணும். வேக வச்சுருக்கேன். சரி, இது நல்லா வேகட்டும். 20 நிமிஷம் இது வேகணும். அப்புறம் புழியும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்து எலுமிச்சம்பழம் சேவைக்கு தாளிச்சு போடுறேன். சேவைக்கு எண்ணெய் ஊற்றி இந்த கடுகு போட்டிருக்கு, இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போடுறேன். தாளிச்சுட்டு இங்கே வச்சுருக்கேன் பாருங்க, மஞ்சப்பொடியும் உப்பும் அதில் போட்டுருவேன். போட்டு தேங்காய் சேவைக்கும் தாளிச்சு கூட்டிடுவேன். தாளிச்சுட்டு அப்புறம் பருப்பு, கடைசியாக பருப்பை தாளிச்சு எடுத்து வச்சுன்னு சேவை புழிய வேண்டியதான். புழிஞ்சு எல்லாத்தையும் கலக்க வேண்டியதான். எலுமிச்சம்பழம் சேவைக்கு சாத்து கலக்கலாம். வந்து கொஞ்சம் வெடிக்க விட்டு மோர் குழம்பு பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதையும் நேர்களுக்கு காமிக்கலான்ட்டு கொஞ்சமாக மோர் குழம்பு வச்சோம்னா அவளும் பார்த்துடுவாரு. இதுக்கு தொட்டுக்க வேற ஒன்றும் இல்லை. காத்தால தக்காளி சாதம் தயிர் சாதம் தானே பேசுறேன். வெடிக்க விட்டு மோர்க்கோங்க. ஆமாம் ஆமாம். அதனால தக்காளி சாதம் தயிர் சாதம் தான் பேசுறேன், வேற ஒன்றும் பண்ணல. அதனால புதுசாக மோர் குழம்பு வைக்க போகிறேன். புதுசாக வைக்கிறீங்களா? ஓ, வெடிக்க விட்ட மோர் குழம்பு இருக்கும். பருப்பு சேவைக்கு மோர் குழம்புன்னு தெரியுது. பருப்பு சேவைக்கு மஞ்சப்பொடி உப்பெல்லாம் போட்டிருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சுருவேன். உப்பு போட்டிருக்கேன் ஆல்ரெடி. பெருங்காயம் ஒட்டி அப்புறமா போட்டுப்பேன். இப்ப தேங்காய் ஊத்தி தேங்காய் சேவைக்கு தாளிக்கணும். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? மூதாதையர்கள் தான். இப்படிலாம் வந்து சாப்பிட்டாதான் சேவையை பொடிஞ்சு இல்லை மூளை அரைச்சி. 43 வருஷமாக நான் இப்படி தானே பண்ணிட்டுருக்கேன். 43 வருஷமாக நான் எலுமிச்சம்பழ சேவைக்கு தேவையான கொஞ்சோண்டு பெருங்காயம். ஓஹோ, பெருங்காயம் போடுவாரா? உண்டு, துளியூண்டு போட்டிருக்கேன். இல்லை இனிமேல் லெமன் தான் புழியணும். இதுக்கு இனிமேல் வேலை இல்லை. கடுகு போட்டுறேன்னு நினைக்கிறேன். போட்டாச்சு போட்டாச்சு. கடுகாக இருக்கும் அப்புறம் அதுக்காது நான் கரெக்டாக பார்த்துருவேன். இல்லை பார்த்ததில்ல எனக்கு தெரிஞ்சிடும். அதெல்லாம் வந்து துளி துளி அதுவும் சின்ன கடுகுலாம் நம்ம வாங்குகிறோம். பெருசு வாங்க மாட்டோம் நம்ம பார்த்துல எப்பொழுதுமே. எங்கள் ஆற்றுல நம்ம ஆற்றுல நம்ம ஆற்றுல அந்த பழைய ஆற்றுல பொடிகிற போது முக்காளி மாதிரி இருக்கணும். மூணு கால் இருக்கும். அதுவும் மரத்தில் இருக்கும். இந்த உளுத்தம் பருப்பு எல்லாம் இதுக்கு தேங்காய் சேவைக்கு. ஆமாம், அந்த புளியறதுக்கும் சரி மேலே வச்சு அமுக்கிறதும் ரெண்டுமே வந்து மரத்தில் இருக்கும்.
அது புதிய ஒரு சண்டையே நடக்காங்க வார் மாதிரி என்னமோ அது புதிய இல்லை. அப்போ இட்லி மாதிரி வாத்துன்னு இருந்தா அதுக்கப்புறம் தான் அந்த கண்ணாடி பாட்டி வந்து இந்த சுந்தரம்மா பாட்டி வந்து இந்த மெத்தட் சொன்னான். ஈஸியாக இருக்கு. ஆமாம், இது ஈஸியாக சாஃப்டாகவும் இருக்குது. ஹார்டாக இருக்குங்க புளி. ஆமாம், இது சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இது பாட்டி இந்த மெத்தடு செய்ய ஆரம்பித்தா 50 வருஷமாக 50-60 வருஷமாக பாட்டி இந்த மெத்தட் சொல்லி கொடுத்து அது எங்கள் மாமியாருடைய அம்மா சுந்தரம்மா பாட்டி. சரிங்களா, இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேவையை போட்டு கலக்க வேண்டியதுதான். சேவை புழியறது தான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. புழிஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் போட கூட மறந்துவிட்டேன். ஆகும் அது எப்படி மிக்ஸ் ஆகாமல் போகும். இதே பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை சேவை பண்ணலாம். அப்புறம் வந்து பிள்ளையார் சௌதிக்கெல்லாம் பூர்ணம் செய்வோம் தெரியுமா, அது மாதிரி தேங்காய் பூர்ணமும் வெல்லமும் போட்டு நல்லா செஞ்சு அதில் தேங்காயை கலந்துருவேன். நான் இது சேவையை கலந்துருவேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து சேவை வந்து நல்லா இருக்கும். தண்ணி எதுவும் ஓடாது, வெள்ளை தண்ணியே ஓடாது அதில் பூர்ணத்தோடு செய்கிறதுனால. இதுதான் அடுத்து நான் பருப்பு சேவை செஞ்சுட்டு புழியும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பருப்பு சேவைக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு உண்டான கடுகு, இந்த பருப்பு சேவைக்கு உண்டான கடுகு. இந்த கடுகு வெடித்தவங்க இந்த உளுத்தம் பருப்பை போட்டு இந்த பருப்பு இங்கே வச்சுருக்கேன், உதுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு கருவேப்பிலை எடுக்கவே மறந்துவிட்டேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து. சரிப்பா அதை பொறுக்கி பொறுக்கி போட்டுன்னு ரொம்ப நேரம் அறுதும் கற்று வேலைங்க. பெருங்காயம் போட்டேன் அரைச்சிட்டேன், உப்பு போட்டு அரைச்சிட்டேன், உப்பு மிளகா எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். வேணும் பார்த்துட்டு சேவை கலக்கிறச்சு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, உப்பு கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு. என்ன பண்ணுங்கோ நான் பண்ணுறேன். உளுத்தம் பருப்பு போடுங்க, மறந்துடாதீங்கோ. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அது வெயில் ஆரம்பிச்சது தான் இந்த சமயக்கட்டில் நிற்கவே முடியல. இவ்வளோ பெரிய சமயக்கட்டு இருக்குது காட்டில் இருக்க மாட்டேங்குது. சின்ன சின்னதாக இருக்கும், 650 ஸ்கொயர் ஃபீட்டில். இல்லை நான் வந்து சமயக்கட்டு சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது அதை சொல்ல காத்தோட்டம் வேணும்னு சொல்கிறேன். நான் வேறு தோட்டம்னா வேறு ஓப்பன் ஸ்பேஸ் மாடியில் தான் சமைக்கணும். மாடிக்கு எடுத்து போய் அடுப்பெல்லாம் வச்சுக்கணும், அங்கே வச்சுட்டு சமைக்க வேண்டியது. வெயில் அடிக்கிறதுங்கிற நீங்கள் ஏதோ பேசுங்க. கொட்டையாக போட்டு போகிறது, காத்தாடி ஃபேனு கொட்டை ஏசி தாத்தி மாடியில் கொண்டுட்டா ஏசி பிசி ஃபேன் இதெல்லாமே நான் விரும்ப மாட்டேன். ஆ, வேர்த்தா கொஞ்சம் முடியல அவ்வளோதான். வேர்த்தா நல்லது டாக்டர் என்ன சொல்கிறா. ரைட்டு, உங்கள்கிட்ட பேசினது வேஸ்ட்டு, தப்பு தப்பாக சொல்லிட்டேன், தப்பு தான். வேர்க்கலை எனக்கு நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கு. எங்களுக்கெல்லாம் வேர்க்கலை. உங்களுக்கு வேர்க்கலை, எனக்கு தான் வேர்க்கிறது அதான். சரி, பருப்பு போட்டு இப்போ உச்சரிச்சுருக்கா மாமி. பருப்பு சேவைக்கா? ஆமாம், பருப்பு சேவை, தேங்காய் சேவை, எலுமிச்சம்பழ சேவை. ஸோ இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருவான். அப்புறம் இந்த சேவையை புழிஞ்சு டக்கு டக்குனு அதை கலந்து எடுத்து வச்சுட்டுருவேன். அந்த இதுக்கு தகுந்த மாதிரி இந்த மூணுக்கும் மிக்ஸ் பண்ணிட்டுருவா. அதே பருப்பு ஊற வைக்கிற மாதிரி தண்ணி சொட்டு கூட இல்லாமல் இருக்கு. நம்ம பருப்பு சிலிக்கெலாம் அரைக்கிற மாதிரி அரைக்கணும். ரெண்டு மிளகா, பச்சை மிளகாய், ரெண்டு வரமிளகா போட்டு முதல்ல கொஞ்சம் உப்பு, பெருங்காயம், தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற பருப்பை போட்டு சுற்றுங்க. அப்போ தான் குறை குறைன்னு அரைக்க வரும். தண்ணிக்கு நீ ஊற்றிடாதீங்க, ட்ரையாக அரைக்கணும். தண்ணி மாதிரி உதிர உதிராக வரும், உதிர உதிராக வரும். நல்லா பார்க்க முத்த முத்தையாக போயிடும் ஒரு மாதிரி. நல்லா இது மாதிரி இருக்குது பாருங்க, பருப்பு சிலி நல்லா புட்டு மாதிரி உதிர்ந்து நல்லா இருக்கு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒண்டி கொஞ்சமாக போடுறேன். புதுசு இல்லை, புதுசு தான். அவ்வளோதான், இது வறுபட்டு இருக்கு எடுத்து அதில் போட்டுட்டேன். இந்த வேலை முடிஞ்சு வேலை போடணும். இந்த வேஷம் இல்லை, இவரை எங்கேயுமோ கத்தரா இருக்கட்டும். நாகியாகமா காமிக்கணுமா? 20 நிமிஷம் இருக்கும். எப்படி வெந்துடுத்தா என்னங்கிறது எப்படி தெரியுங்கிறது தாம்பை பாருங்க மாமி. இப்போ நீங்கள் வெந்துடுத்துங்கிறதுக்கு எப்படி எண்ணெய் திளைப்பில் எண்ணெய்லாம் நுண்ணில என்ன திளைப்பு வேண்டாம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும், ஈஷறது பாருங்க. இந்த மாதிரி ஈஷிச்சுன்னா வேகலைன்னு இருக்கோம். உள்ள உள்ளுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கணும்.
ஓ அதனால இதுதான் பார்த்தோம். இப்படிதான் அந்த காலத்துலாம் பார்க்கறது. ஆமாம் ஆமாம். கரண்டி காம்ப திருப்பி வச்சு அது ஏதோ இது பண்ணுவோம். உள்ளே விட்டு பார்த்தோம்னா தண்ணியில் அதனால சுட்டு விட்டுருந்தா தெரிஞ்சு போடுவோம். கரெக்டாக கரெக்டாக நீங்கள் சொன்னீர். இந்த 10 நிமிஷம் சொல்லியிருக்கீங்க. 5 நிமிஷம் அஞ்சு நிமிஷம் 10 நிமிஷம் சரி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாங்க. ஒரு டம்ளர் மோர் கெட்டி மோர் எடுத்துட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுண்டு 1 டீஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுனேன். உள்ட்ட கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் மோரை ஊற்றி இதை நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இதை இந்த வெடிக்க விட்ட மோர் குழம்புக்கு மோர் 1 டம்ளர் 1/2 ஸ்பூன் இது மாவு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை கரைச்சி இதை வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக. நீங்கள் என்ன பண்ண போகிறேன் வெடிக்க விட்ட மோர் குழம்பு? ஆ அதை சொல்லுங்க. கொஞ்சம் கடுகு போடுறேன் இதுக்கு. கடுகு வேண்டாம். கடுகு தான் துணியோடு என்ன கடுகு ஒடிக்கணுமா? கடுகு ஒடிக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிஞ்சு மஞ்சள் அப்படி போட்டாச்சு இதில். தேங்க்யூ. அதுக்கப்புறம் என்ன போடுவீங்க பாருங்க. துளியூண்டு 1 பிஞ்சு வெந்தயம் 1 பிஞ்சு ஜீரகம் வச்சுட்டுருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சோண்டு ஜீரகம் கேஸை சின்னது பண்ணிவிட்டு போட்டுட்டேன். இந்த சேவைக்கு தொடுக்கிறதுக்காக பண்ணுறேன் மாமி ஸ்பெஷலாக. நம்ம இந்த வறுபட்டுருக்கோம் ஜீரகமும் வறுபட்டுருக்கோம். இந்த பச்சைமிளகா ஒரே ஒரு பச்சைமிளகாய் பொடி பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ஆமாம் தேங்காய் எண்ணெய் தாளிச்சுட்டு அந்த பச்சை மிளகாயும் தாளிச்சுட்டு இந்த மோர் கலவையை அதில் ஊற்றுறேன். மோர் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு கடலை மாவு 1 பிஞ்சு மஞ்சள் பொடி அவ்வளோதான். வெடிக்க விட்ட மோர் குழம்பு இது கொஞ்சம் கொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. ஓஹோ மீடியமாக ஃப்ளேமில் வச்சுக்கணும். இதை நானே பண்ணிவிட்டு உங்களுக்கு இது என்னென்னா புளிப்பொங்கல் பண்ணால் தொட்டுக்கலாம். வெறும அடை நம்ம பார்த்தா அடை தட்டினா மோர் குழம்பு இல்லை தொட்டுக்கிறதுக்கு அவியெல்லாம் எதுவும் இல்லைன்னா இதை செஞ்சு இதில் இதை தொட்டுக்கலாம். அவியலுக்கு இதுக்கு அடைக்கி வெறும அடை சாதாரண பருப்பு போட்ட அடை அப்புறம் வந்து புளிப்பொங்கல் இதுக்கெல்லாமே தொட்டுக்கலாம். இருக்கணுமா? ஆமாம் இந்த புளிப்பு கொஞ்சம் இருக்கணும் இல்லை. இந்த மோர்னா ரொம்ப புளிச்ச மோர் எடுத்துக்கப்படாது. ஒரு 1/2 டம்ளர் மோர் எடுக்கிறேன்னா 3/4 டம்ளர் கொஞ்சம் புளிப்பு இல்லாத மோர் கொஞ்சம் 1/4 டம்ளர் புளிப்பு இருக்கிற மோர் ஊற்றினா போதும். சும்மா வெடிக்க விட்ட மோர் குழம்பு தானே தொட்டுக்கிறதுக்கு? ஆமாம் சேவைக்கு தொட்டுக்க எல்லா சேவைக்குமே நல்லாயிருக்கும். தேங்காய் சேவையிலேருந்து எல்லா சேவைக்குமே நல்லாயிருக்கும். இதுதான் நாழி. இதெல்லாம் புழிய போகிறேன் மாவு வெந்ததுக்கப்புறம் இந்த சேவை நாழி இதெல்லாம் புழியுவேன். ஓ இரும்பு நாழி. ஆமாம் இரும்பு நாழி. இந்த கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு இந்த எமர்ஷீட்டுன்னு சொல்லுவா இல்லையா? ஆமாம் முதல்ல நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேவை நழுகி அதுக்கப்புறம் எமர்ஷீட் போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் திருப்பி சோப் போட்டு அலம்பி திருப்பி வச்சுருக்கேன். எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். கொஞ்சம் பாடு தான் இது. தோசைக்கல்லாம் கொஞ்சம் வேலை தான். ஆனால் நல்லாயிருக்கும். இதில் சேவை புழிஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாப்பிடணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எல்லாமே இப்படி தான். ஆமாம் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. இந்த டயத்தில் உப்பு உப்பு போடுமான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டு உப்பு போடலாம். உப்பு கம்மியாக தான். ஆமாம் நான் எப்பொழுதுமே கம்மியாக தான் போடுவேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் மாதிரி தான் போடுவேன். என்ன 2:1 இதாக கணக்கு உண்டா? சும்மா துளி உண்டு. ரொம்ப போட்டால் உப்பு கரிச்சு போயிடுமோனோ. அந்த டேஸ்ட்டு புரியுது. கரெக்டாக போடணும். அதான் 2. ஆமாம் 2 கொஞ்சம் கடுகத்தனை. கடுகத்தனை. ஆமாம் ஸோ எவ்வளோ நாளைக்கு ஆகும்? ஆகிடும் முடிச்சிடும். அது ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேணால் சொல்கிறேன். நான் சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுவேன்.
அது கரைச்சி ஊற்ற வேண்டாமே. ஆஹா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மாமி சேவை புரிய போகிறான் பார்த்தா, இதை போட்டு விட்டா. இப்போ இதை வச்சு புரியணும். நீங்கள் பார்த்தலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா வெந்துடுத்துன்னு அர்த்தம். அதான மெத்தட். அப்படியே நீங்கள் பார்த்தலாம், அந்த நடுப்புற தெரியும், வெள்ளையாக தெரியும், மாவு வேகலைன்னா. இந்த நடு இதில் ஓ கரெக்டாக கண்டுபிடிச்சோம். இது பண்ணுவோம். இதெல்லாம் அடுத்து போட்டால் இதே போல் தான். இதுக்குள்ளே விட்டு இப்போ நம்மலாம் ஈஸியாக புரிஞ்சிடலாம். ஆமாம், இது சூட்டோடு இருக்கிறதுனால ஆறினா புழிய முடியாது, கஷ்டம். சூட்டோடு புழிந்தால் இன்றைக்கவே சாஃப்டாகவும் இருக்கும், அதே டயத்தில் நல்லது நம்மளுக்கு, வேலையும் ஈஸியாக முடியும். ஒத்த கையிலேயே புழிஞ்சிட்டே பாருங்க நீங்கள். ஆ, இந்த வா பருப்பு சேவை, லெமன் சேவை, இது லெமன், இது லெமன், இது தேங்காய் சேவை, தேங்காய் சேவை, இது வெடிக்கவிட்ட மோர் குழம்பு, வெடிக்கவிட்ட மோர் குழம்பு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, வாங்க எல்லோரும் சாப்பிட, எல்லாம் சாப்பிட வாங்க. பலகாரம் பண்ணால் நாங்கள் வந்து 6 மணிக்கு பலகாரம் பண்ணுவோம், 6:30 6:30. பருப்பு சேவையெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கா பாருங்கள், நல்லா டேஸ்ட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள், பாருங்கள், பொறுப்பாக இருக்குது, நல்லா இருக்கா? அதே போல் தேங்காய் சேவையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்டு எலுமிச்சம்பழம் சேவை, இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல வந்து மெனு. சிம்பிளாக நாங்கள் தான் சாப்பிட்றோம். இன்றைக்கி பலகாரம் ரொம்ப சிம்பிளாக போயிடுத்து, அதனால் எல்லாம் செஞ்சு பாருங்கோ, செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கோ, விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ், நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, புதுசெல்லாம் நியூ பேசும் பாருங்கோ. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ, பாய்.